பொதுவாக நம்ம நடிகர் கார்த்தியோட படங்கள் அப்படின்னாவே அவருக்குன்னே உரித்தான வெற்றி படங்களை ஒரு பட்டியல் போட்டால் அதில் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கும். ஏன்னா அப்படின்னா பெரும்பான்மையான அந்த படத்தின் இயக்குநர்களுக்கு அது ரெண்டாவது படமாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம பா ரஞ்சித் அவர்கள், அவருடைய இரண்டாவது படம் மெட்ராஸ், ஹீரோ நம்ம கார்த்தி தான். அதே மாதிரி கொம்பன் முத்தையா, அவருடைய இரண்டாவது படம் கொம்பன், அதுலேயும் ஹீரோ கார்த்தி தான். நம்ம ஹெச் வினோத், அவருடைய இரண்டாவது படம் தீரன் அதிகாரம் ஒன்று, அதுலேயும் கார்த்தி தான். அதுக்கப்புறம் நம்ம லோகேஷ் கனகராஜ், அவருடைய இரண்டாவது படம் பார்த்திங்கன்னா கைதி, அதுவும் பார்த்திங்கன்னா அவருக்கு இரண்டாவது படம் கார்த்தி தான் ஹீரோ. இந்த படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மாபெரும் வெற்றி படங்கள், தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போன்ற ஒரு பெரிய சாதனை படங்கள். வசூல்லையும் அந்த படங்கள் சக்க போர்டு போட்டன, அதை யாராலையும் மறுக்க முடியாது. இப்போது அந்த சென்டிமெண்ட்டை கார்த்தி அவர்கள் மீண்டும் தொடர்றார் அப்படிங்கிறது தான் ஒரு சுவாரஸ்யமான அப்டேட்டு. அது என்ன அப்படின்னா, இப்போது சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம விக்ரம் பிரபு நடிப்பில் டானாக்காரன் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு படம் வந்துச்சு. அதாவது போலீஸ் ட்ரைனிங்கில் என்னென்ன மாதிரியான அநியாயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத அப்பட்டமாக தோலுரிச்சி காட்டினவர் தான் இயக்குனர் தமிழ். அவர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அசுரன், ஜெய் பீம் இந்த மாதிரியான படங்களில் ஒரு கொடூர போலீஸாகவும் நடிச்சிருப்பார். ஆனால் நிஜத்தில் ஒரு அற்புதமான தரமான ஒரு இயக்குனர் அப்படிங்கிறத டானாக்காரன் அப்படிங்கிற ஒரு படத்துலேயே நிரூபிச்சார். இப்போது அவர் தான் நம்ம கார்த்தியை வச்சு அடுத்த படத்தை இயக்கப் போகிறார். அந்த படத்தை தயாரிக்கிறது டானாக்காரன் படத்தின் தயாரிப்பாளரும் கார்த்தியின் படங்களை தொடர்ந்து தயாரித்து வரும் நம்ம எஸ்ஆர் பிரபு தான் இந்த படத்தை தயாரிக்கிறார். இது ஒரு பக்கம். இன்னொரு ஹிட் இயக்குனரும் பார்த்தீங்கன்னா கார்த்தியை இயக்குகிறார். அவர் வேற யாரும் இல்லை, சில வருடங்களுக்கு முன்னாடி டானாக்காரன் ரிலீஸ் ஆன, அதே வருடமான 2021 ரிலீஸ் ஆன நம்ம ஜிவி பிரகாஷ் நடித்த பேச்சுலர் அப்படிங்கிற படம் தான் அதீஸ் செல்வகுமார். இவர் தான் இந்த படத்தோட இயக்குனர். இதுதான் அவருக்கு முதல் படம். இந்த படமும் ஒரு நல்ல வெற்றி படம். ஸோ ஒரு பக்கம் இயக்குனர் தமிழ், இன்னொரு பக்கம் சதீஷ் செல்வகுமார், இப்படி ரெண்டு பேருமே முதல் படங்களை வெற்றி படம் கொடுத்தவங்க. ஸோ இவங்க வந்து ரெண்டு பேருமே ஒரே டைமில் கார்த்தியின் படங்களை இயக்கிறார்கள். தயாரிப்பாளர் அதே எஸ்ஆர் பிரபு அவர்கள் தான். ஸோ நிச்சயமாக இந்த படங்கள் நான் மேற் சொன்ன மாதிரியான அந்த தீரன், கைதி, கொம்பன், மெட்ராஸ் இந்த படங்களோட வரிசையில் இடம் பிடிக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம்.